8th NMMs-ல மேக்ஸ் பார்க்கறோம். இந்த வீடியோ கிளிப் போறதுக்கு மெயின் காரணம் பார்த்தாக்கா, கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவர்கள் வந்து பயனடையணும், அரசு பள்ளி இருக்கிற மாணவர்கள் வந்து நிறைய பேர் பயனடையணும் ஒரு காரணத்துக்கு தான் இந்த வீடியோ கிளிப் போறதுக்கு மெயின் காரணமே. நண்பர்கள் வந்து சொல்லி நாங்க இப்போ வந்து நிறைய சம்ஸ் நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு வீடியோ கிளிப் போடுறேன். பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். நன்றி. இது மாடல் ஒரு டைப், இது ஒரு மாடல் மாடல்னாக்கா இது போல ஒரு உருவம் விட்டதாக இதுல வந்து எத்தனை முக்கோணங்கள் இருக்குதுன்னு கேட்கறாங்க. இது ஒரு மாடல், இதெல்லாம் இப்படி வந்தா மட்டும்தான் ஒரு மாடல் செய்ய முடியும், எல்லாத்துக்கும் நம்ம இதே போல செய்ய முடியாது. இது போல ஒரு உருவம் வந்துச்சுனாக்கா உள்ள பார்த்தாக்கா இது ஒரு முக்கோணம், இது ரெண்டு முக்கோணம், மூணு முக்கோணம், நாலு அஞ்சு ஆறு, இதோட சேர்த்தா ஏழு, இதோட சேர்த்தா எட்டு, இதோட சேர்த்தா ஒன்பது, இதோட சேர்த்தா பத்து, இதோட சேர்த்தா பதினொன்று, அது போல நிறைய முக்கோணங்கள் இருக்கும், நமக்கு எவ்வளோன்னு தெரியாது. அப்போ இதுக்கு வந்து ஈஸியா நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தாக்கா உள்ள இருக்கிற முக்கோணங்கள் எத்தனை, இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு. அப்போ உள்ள எத்தனை முக்கோணங்கள் இருக்குதுன்னு பாருங்க, ஆறு. இது என்ன பண்ணனாக்கா நம்ம சொல்யூஷன், இது தீர்வு எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு பார்த்தாக்கா 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் 4 பிளஸ் 5 பிளஸ் 6, 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் 4 பிளஸ் 5 பிளஸ் 6 ஈக்குவல் டு 6 5 11 5 20 21. அப்ப இது ஆன்சர் வந்து எவ்வளவு பார்த்தாக்கா 21. இது வந்து எப்படி ப்ரூவ் பண்றோம் எப்படின்னு பார்த்தாக்கா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இதுல எத்தனை முக்கோணங்கள், இதெல்லாம் ஒன்று, இதுல எத்தனை முக்கோணங்கள் பார்த்தாக்கா, இது ஒரு முக்கோணம், ரெண்டு முக்கோணம், இது ஃபுல்லா சேர்த்தா ஒன்று, மூணு முக்கோணங்கள். அப்போ 1 + 2 = 3, மூணு முக்கோணங்கள். அதே போல பார்த்தாக்கா இதுல எத்தனை முக்கோணங்கள் இதுன்னு கேட்பாங்க. இது வந்து ஒரு முக்கோணம், இது வந்து ரெண்டு முக்கோணம், இது வந்து மூணு முக்கோணம், இது வந்து நாலு, இத வந்து போட்டா அஞ்சு, மொத்தமா கூட்டினா ஒண்ணு ஆறு வரும். அப்போ இதுக்குள்ள மொத்தம் வந்து எத்தனை முக்கோணம், ஆறு. அந்த ஆறு எப்படி வேணும்னாக்கா 1 + 2 + 3, இது போடவே நமக்கு ஆறு வந்துடும், மத்ததெல்லாம் பார்க்க தேவையில்ல. உள்ள வந்து எத்தனை துண்டுகள் இருக்குதுன்னு பார்த்து அத்தனை துண்டுகளை கூட்டிடணும். இப்ப டேக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இதுல எத்தனை முக்கோண துண்டுகள் கேட்டக்கா, இங்க 1 2 3 4. அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து 1 + 2 + 3 + 4 = 4 3 7 7 3, 10 முக்கோண துண்டுகள் இதுல இருக்கு. இது இப்படிதான் போடலாமா இல்ல வேற மாதிரியும் போடலாம், எப்படி போடலாம்னாக்கா இன்னும் கொஞ்சம் பெரிய கிளாஸ் நீங்க கத்துக்கீங்க. 1 2 3 4, அப்போ இதுல இருக்கிற முக்கோணங்களின் எண்ணிக்கை வந்து 1 2 3 4 5. அப்போ எத்தனை முக்கோண துண்டுகள் இருக்குதுனாக்கா 1 + 2 + 3 + 4 + 5 = 1 2 3 6 10 15. இப்படி கூட்டது பதிலா இது ஃபார்முலா ஒன்னு இருக்குது, நம்ம n × n + 1/2. இந்த ஃபார்முலா என்ன பிரச்சனை இல்லை, கவலையில் இருக்கலாம் நீங்க, இதெல்லாம் மேல் காசு தான் கற்றுப்பீங்க. என்ன பண்ணாக்கா ஒன்னு இப்படி கூட்டி பாருங்க, இல்லைனாக்கா 1 2 3 4 5, இந்த 5 போடுங்க, இன்ட்டு போட்டு இதுக்கு அடுத்த நம்பர் 6 போட்டு பை 2 போடுங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. ஒன்னு இப்படி வந்து கண்டுபிடிங்க, இதுதான் ஈஸி மெத்தட். இப்படி முடியலையா அப்படின்னாக்கா 1 2 3 4 5 5 போட்டு இதுக்கு அடுத்த நம்பர் இதுதான் என், லாஸ்ட் நம்பர் தான் என், லாஸ்ட் நம்பர் என்ன, இதுக்கு அடுத்த நம்பர் n + 1 = 6, இது அடிக்கு போறோம் 3 3 5 5, இதே ஆன்சர் தான் வரும். நம்ம இப்படியும் போடலாம் இப்படியும் போடலாம். இந்த ஒரு மாடல் நல்லா கத்துங்க. இது போல வந்து நிறைய மாடல் இருக்குது, இது போல வந்து நிறைய மாடல் இருக்குது, இதில் கண்டினியூஸ் பண்ண போறோம், இதில் வந்து கண்டினியூஸ் பண்ண போறோம். கவனிங்க, நல்லா கவனிச்சிருங்க. இங்க பாருங்க, இப்போ இதே போல கொடுத்தாக்கா நம்ம உள்ள கட்டங்களை எண்ணி கூட்டிடுறோம். இப்போ இது போல ஒரு படம் கொடுத்தாக்கா 1 + 2 + 3 + 4 + 5 + 6, அப்போ 21 ஆயிடுச்சு. இப்போ என்னன்னாக்கா இதில் கொஞ்சம் மாடல் எப்படி கொடுப்பாங்கன்னு பார்க்கலாம். கொஞ்சம் கவனிங்க, இங்க பாருங்க இதே படத்தை
இப்ப இதுல எத்தனை முக்கோணங்கிறது அக்கா, நம்ம என்ன சொல்லுவோம், 1 2 3 4 5. அப்போ 1 plus 2 plus 3 plus 4 plus 5 equal to 3 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 4 plus
4, 5. போட்டுக்கோ. மறந்துட்டு இதுக்கே முக்கோணம் கண்டுபிடிக்கும். 1+2+3+4+5 ஈக்குவல் டு 4, 5, 9, 12, 14, 15. சார் ரைட், 15 இருக்கட்டும். இப்போ உள்ள வந்து எத்தனை பார்ட் இருக்குது? இது வரையும் ஒரு பார்ட், இது ஒரு பார்ட், ரெண்டு பார்ட் இருக்குது. அப்ப ரெண்டால பெருக்குறோம். ரெண்டால பெருக்கணாக்கா இப்ப இதுல வந்து முக்கோண துண்டுகள் எத்தனைனா 30 இருக்குதுன்னு சொல்லலாம். உள்ள எத்தனை பார்ட்டோ அத்தினால நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். டேக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாக்கலாம் பாருங்க. உள்ள வந்து 1, 2, 3 பார்ட் இருக்குது. அது அப்படியே கேட்கும். இந்த ரெண்டு கூட மறந்துருங்க. மறந்துட்டு 1, 2, 3. அப்போ முக்கோணத்து இருக்கா 1+2+3=6. அது இருக்கட்டும். உள்ள எத்தனை பார்ட் இது? ஒரு பார்ட் இது, ரெண்டு பார்ட் இது, மூணு பார்ட் இது. மூணால இருக்கிறோம் ஈக்குவல் டு 6, 18 பார்ட். மொத்தம் வந்து 18 துண்டுகள் இருக்குது. இது ஒரு மாடல். ஓகே, இது போல கொஞ்சம் நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. இது ஒரு மாடல் தான், எல்லா முக்கோணத்துக்கும் நம்ம இதுவே பண்ண முடியாது. நாளைக்கு வேற ஒரு மாடல்ல முக்கோணம் நடத்தலாம். See you, thank you, all the best.